யுக்ரைனுக்கு அமெரிக்கா கொத்துக்குண்டுகள் குண்டுகள் கொடுப்பதை நட்பு நாடுகளை எதிர்ப்பது ஏன் அதில் விழிந்திருக்கும் ஆபத்து என்ன யுக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் போரில் யுக்ரைனுக்கு உதவ கொத்து குண்டுகளை அனுப்பி வைக்க அமெரிக்கா முடிவெடுத்திருப்பதற்கு பல நட்பு நாடுகள் அதிருப்தி தெரிவித்துள்ளன சர்ச்சைக்குரிய கொத்து குண்டுகளை யுக்ரைனுக்கு அனுப்புவதை அமெரிக்க அரசு வெள்ளிக்கிழமை உறுதிப்படுத்தியது அதிபர் ஜோ பைடன் இதை மிகவும் கடினமான முடிவு என்று தெரிவித்திருந்தார் இங்கிலாந்து கனடா நியூசிலாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் கொத்து குண்டுகளை யுக்ரைனுக்கு அனுப்பும் அமெரிக்காவின் முடிவை எதிர்ப்பதாக தெரிவித்தன கொத்து குண்டுகள் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதால் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளால் தடை செய்யப்பட்டுள்ளன இந்த குண்டுகள் தாக்குதல் நடத்தும் இலக்கில் பரந்த அளவுக்கான பகுதியில் கண்மூடித்தனமாக அப்பாவி பொதுமக்களை கொல்லக்கூடிய சிறிய குண்டுகளை பாய்ச்சுகின்றன இதுபோன்ற குண்டுகள் ஈரப்பதம் மிக்க அல்லது மென்மையான சமவெளிகளில் விழும்போது அப்போதே வெடிப்பதில்லை தாக்குதல் நடந்தபின் ஏதோ ஒரு நாளில் வெடித்து ஆபத்தை ஏற்படுத்துகின்றன பல தசாப்தங்களுக்குக் கூட இவை வெடிக்காமல் கிடந்து பின்னர் வெடிக்கும் ஆபத்து இருக்கிறது இதுபோல் எத்தனை சதவிகித குண்டுகள் வெடிக்காமல் பின்னர் ஆபத்தை ஏற்படுத்துகின்றன என்பது குறித்து விவரங்கள் சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளன எண்ணூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள இராணுவ உதவிகளின் ஒரு பகுதியாகவே இந்த கொத்து குண்டுகள் யுக்ரைனுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன என நட்பு நாடுகளிடம் தெரிவித்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் பைடன் ஒரு பேட்டியில் தெரிவித்தார் யுக்ரைனுக்கு கொத்துக் குண்டுகளை அனுப்பும் முடிவை எடுக்க சிறிது காலம் பிடித்ததாக அதிபர் பைடன் கூறினார் ஆனால் யுக்ரைனியர்களிடம் ஆயுதங்கள் தீர்ந்துவிட்டதால் கொத்து குண்டுகளை அனுப்ப அவர் முடிவெடுத்துள்ளார் இதற்கிடையே அமெரிக்காவின் இந்த முடிவுக்கு மனித உரிமை குழுக்கள் உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்தன குண்டுகள் மோதல் முடிந்து நீண்ட காலத்திற்குப் பிறகும் பொதுமக்களின் உயிர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளன என்று அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் கூறியது அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் யுக்ரைனுக்கு அனுப்பப்பட்ட அமெரிக்க கொத்து குண்டுகள் ஏற்கனவே இப்போரில் ரஷ்யா பயன்படுத்திய கொத்து குண்டுகளை விட ஆபத்து குறைவானவை என்றார் ஆனால் அமெரிக்காவின் மேற்கத்திய நட்பு நாடுகள் சில இந்த முடிவுக்கு சனிக்கிழமை என்று எதிர்ப்பு தெரிவித்தன அமெரிக்காவின் முடிவு குறித்து பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கிடம் கேட்டபோது கொத்து குண்டுகளை ஒழிப்பது தொடர்பான மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு நூற்று இருபத்தி மூன்று நாடுகளில் பிரிட்டனும் ஒன்றாகும் என்றும் இந்த உடன்படிக்கை கொத்து குண்டுகளை தயாரிப்பதையோ பயன்படுத்துவதையோ தடை செய்கிறது என்றும் தெரிவித்தார் லிதுவேனியாவில் நடைபெறவுள்ள நேட்டோ உச்சிமாநாட்டிற்கு முன்னதாக அதிபர் பைடன் நேற்று பிரிட்டன் பயணம் மேற்கொண்டார் அங்கு பிரதமர் ரிஷி சுனக்கை சந்திப்பதற்கு முன்பு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார் அப்பாவி பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கொத்து குண்டுகளை பயன்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி ஒரு மாநாட்டை நடத்த அதிகமாக அழுத்தம் கொடுத்து வந்தவர்களில் ஒருவரான நியூசிலாந்து பிரதமர் அமெரிக்காவை விமர்சிக்கத் தொடங்கியுள்ளார் கிறிஸ் ஹிப்கின்ஸ் இதுகுறித்து குறித்து கூறுகையில் இந்த வகை ஆயுதங்கள் கண்மூடித்தனமானவை அவை அப்பாவி மக்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன மேலும் அவை நீண்டகால விளைவையும் ஏற்படுத்தக்கூடும் என்றார் யுக்ரைனில் கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்துவதற்கு நியூசிலாந்தின் எதிர்ப்பை வெள்ளை மாளிகைக்கு தெரியப்படுத்தியதாகவும் அவர் கூறினார் ஸ்பெயின் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் மார்கரிட்டா ரோபெல்ஸ் செய்தியாளர்களிடம் பேசிய போது யுக்ரைனுக்கு சில வகையான ஆயுதங்கள் மற்றும் வெடிகுண்டுகளை அனுப்பக்கூடாது என்பதில் தனது நாடு உறுதியான நிலையை கடைபிடிப்பதாக தெரிவித்தார் கொத்துக் குண்டுகள் இல்லாமலேயே யுக்ரைனுக்கு தேவையான நியாயமான உதவிகளை அளிப்பதுதான் தற்போதைய தேவை யுக்ரைன் நாடு கொத்துக் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று அவர் கூறினார் சில சமயங்களில் பல ஆண்டுகள் வரை வெடிக்காமல் கிடக்கும் கொத்து குண்டுகள் குழந்தைகளுக்கு பயங்கர ஆபத்தை ஏற்படுத்தும் ஆபத்து உள்ளதாக அவற்றின் தாக்கம் குறித்து கனடா அரசு கவலை கொண்டுள்ளது கொத்து குண்டுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் கொத்து குண்டுகள் தொடர்பான மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு முழுமையாக ஒத்துழைப்பதாகவும் கனடா கூறியது அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளை உலக நாடுகள் ஏற்க வேண்டும் என்பதை ஊக்குவிக்க தேவையான நடவடிக்கைகளில் நாங்கள் மிகுந்த கவனம் செலுத்துகிறோம் என்று கனடா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அமெரிக்கா யுக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட உடன்படிக்கையில் கையெழுத்திடவில்லை அதே சமயம் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் ஆகிய இரண்டு நாடுகளும் போரின் போது கொத்து குண்டுகளைப் பயன்படுத்தியுள்ளன அமெரிக்காவின் தற்போதைய நிலையை புரிந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கும் ஜெர்மனி அறிவித்துள்ளது இருப்பினும் இதுபோன்ற ஆயுதங்களை அந்நாட்டு அரசு யுக்ரைனுக்கு அளிக்காது என்றும் கூறியுள்ளது இப்போரில் அதிக எண்ணிக்கையில் கொத்து குண்டுகளை பயன்படுத்திய ரஷ்யா கூட அவற்றை யுக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்க எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ஆனால் நேட்டோ ஐரோப்பிய கூட்டமைப்பின் முன்னாள் துணை தளபதியான ஜெனரல் சர் ரிச்சர்ட் ஷிர்ரெஃப் அமெரிக்காவின் முடிவுகளை ஆதரித்துள்ளார் போரில் ரஷ்யாவை எதிர்த்து கடுமையாக போராட இந்த ஆயுதங்கள் உதவும் என அவர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே மேற்குலக நாடுகள் போதுமான ஆயுதங்களை யுக்ரைனுக்கு அளித்திருந்தால் இப்போது கொத்துக்குண்டுகள் குண்டுகள் வழங்கும் நிலை ஏற்பட்டிருக்காது என்றார் அவர்